புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மேலும் 2 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவக் குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியானது 16 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக மே 7 பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மே 9 திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் குணமடைந்து உள்ளதாகவும் சனிக்கிழமை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்படுவர் என்றும் கட்சியினர் தெரிவித்திருந்தனர். மேலும் முதலமைச்சர் வீடு திரும்பியவுடன் 1 வாரம் தனிமைப்படுத்திக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் மருத்துவர் குழுவினர் மேலும் 2 நாட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி ஓய்வெடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததையடுத்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மே 17 மருத்துவமனையிலிருந்து மீண்டும் வீடு திரும்புவர் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.